ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு அவர் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பிரெட்டை வச்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்நாக் ஐட்டம் தான் பார்க்க போறோம், பிரெட் பாக்கெட்ஸ். இந்த பிரெட் பாக்கெட்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஒரே ஒரு பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி போட்டுடலாம். அதோடையே ஒரு 4-5 பல் பூண்டு அதையும் பொடியாக கட் பண்ணி போட்டுடலாம். எண்ணெயில் கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தையும் போட்டுடலாம். பெரிய வெங்காயம் கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் ஒரு 1/2 கப் பீன்ஸை நல்ல பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த பீன்ஸ் வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும், அதனால் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிடலாம். இதோடையே 1/2 கப் கேரட் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிடலாம். இந்த கேரட் பீன்ஸ் எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இதோடையே நாம் மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். இதில் நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய் தூள், இதோட உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிடலாம். மிளகாய் தூள் வந்து போடும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக போட்டுக்கணும். ஏற்கனவே நாம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். இதோடையே கொஞ்சமாக கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கரம் மசாலா போடுறப்ப கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வேணும்னா சாட் மசாலா இருந்தால் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே கொஞ்சம் வதங்கின உடனே ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி இதை நல்லா வேக வச்சுக்கலாம். அப்போ தான் காய்கறி எல்லாம் வேகும். ஒரு 5 நிமிஷம் இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் கழித்து பார்க்கும்போது தண்ணி நல்லா வத்திடுச்சு, காய்கறியும் நல்லா வெந்துடுச்சு. இதோட நாம் வேக வச்சு மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சுட்டு தோல் உரித்து மசிச்சு வச்சுருக்கோம். இந்த உருளைக்கிழங்கு போட்ட உடனே எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அதாவது எல்லா காய்கறியும் ஒன்று போல் வரணும், அந்தளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த உருளைக்கிழங்கு வேகிறப்பவே நம்ம உப்பு போட்டிருக்கோம். இந்த டைமில் நம்ம உப்பு வேணும்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு போட்டதுக்கப்புறம் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், எல்லா காய்கறியும் நல்லா ஒன்று சேர வந்துடுச்சு. நம்ம ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. பிரெட் பாக்கெட்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம இன்றைக்கி வீட் பிரெட் தான் எடுத்திருக்கோம். இந்த வீட் பிரெட்டில் நம்ம ஓரமாக இருக்க போர்ஷனை மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம். இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு வச்சோம்னா நமக்கு பிரெட் க்ரம்ஸ் ரெடி ஆகிடும். 4 ஓரத்தில் இருக்க பிரெட்ஸையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒவ்வொரு பிரெட்டையுமே நம்ம தண்ணியில் நினச்சி எடுக்கணும். அப்படி நினச்சி எடுக்கும்போது அது ரொம்ப ஈரமாயிடும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தண்ணியை லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவோம். ரொம்ப சாகியாக இருக்காது, லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம சப்பாத்தி தேய்க்கிற கட்டையில் இதை நம்ம லைட்டாக நம்ம தேய்ச்சி எடுத்துக்கிறோம். இது தேய்ச்சி எடுக்கிறப்ப அது கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும் நம்ம பிரெட்டு. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை இதுக்குள்ளார நம்ம வச்சிடலாம். ரொம்ப அதிகமாக வைக்க வேண்டாம், இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதை வச்சுட்டு நம்ம மைதா மாவை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கோம். இது எதுக்காகனா, இது நம்ம பிரெட்டை வந்து பாக்கெட்ஸ் பண்ணும்போது நம்ம இதை மூடி வைக்கும் போது இது பைண்டிங்க்கு யூஸ் ஆகும், அதுக்காக நம்ம வைக்கிறோம். இந்த மாதிரி ஓரங்களில் இந்த மைதா மாவை அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு இதை நம்ம மூடி வச்சிடலாம். இப்படி மூடும்போது இது நல்லா ஓரத்தில் ஒட்டிக்கும். இது ஒட்டும் போது நமக்கு ஸ்டஃபிங் வந்து நம்ம டோஸ்ட் பண்ணுறப்ப வெளியே வராது. இப்போ பாருங்கள், எல்லா ஓரங்கள்லையுமே வந்து நம்ம பிரெட் நல்லா ஒட்டிடுச்சு, ஸ்டஃபிங்கும் நல்லா பேக் ஆகிருக்கு. இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பிரெட்ஸ்லேயுமே தண்ணியில் நினச்சிட்டு இதை வந்து நம்ம சப்பாத்தி தேய்க்கிற கட்டையில் தேய்ச்சிடலாம். எந்த சைடு லென்த்தியாக இருக்கோ அந்த சைடு நம்ம வச்சு மடிக்கிறப்ப இது வந்து இன்னும் நல்லாயிருக்கும்.
ஸ்டஃபிங் நிறைய வைக்கவும் முடியும் அந்த மாதிரி செய்கிறப்ப. நம்ம ஸ்டஃபிங் எல்லாமே உள்ளே வச்சுட்டு நம்ம மைதா மாவில் ரெடி பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்ரி எல்லா ஓரங்கள்லேயுமே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இதை அப்ளை பண்ணுறப்ப நம்ம பிரெட் வந்து பேக் ஆகிடும். அதுக்காக தான் இது எல்லாமே அப்ளை பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஓரங்களை நல்லா அழுத்தி விட்டுடலாம். இப்போ எல்லா ஓரமே நல்லா சீல் ஆயிடுச்சு. எல்லா ஓரமே சூப்பராக சீல் ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லா பிரெட்ஸையுமே நாம் ஸ்டஃபிங் வச்சு மடித்து வச்சிடலாம். பாருங்கள், எல்லா பிரெட்ஸையுமே நம்ம ரெடி பண்ணிட்டோம். எல்லா ஓரமுமே நல்லா சீல் ஆயிருக்கு. இது இப்படி தான் இருக்கணும், அப்போ தான் இந்த பிரெட் பாக்கெட்ஸ் வந்து நல்லாயிருக்கும். நம்ம இப்போ இந்த பிரெட் பாக்கெட்ஸை நம்ம ஃப்ரை பண்ணி கூட எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம இன்றைக்கி ஃப்ரை பண்ண போகிறதில்ல, நம்ம டோஸ்ட்டு தான் பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கிட்டால் போதும். எண்ணெயை பேன் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பிரெட் பாக்கெட்ஸை ஒன்று ஒன்றா போட்டுடலாம். இது போடுறப்ப இந்த பேன் வந்து மீடியம் ஹீட்டில் இருந்தால் போதும், அதாவது சிம்மில் இருந்தால் போதும். ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா தீஞ்சு போயிடும். ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம இதை திருப்பி போட்டுடலாம். இப்படி திருப்பி போடுறப்ப ஒரு சைடு நல்லாவே வந்து ரோஸ்ட் ஆகிருக்கும். ஃப்ளேம் அதிகமாக இருந்தால் இது தீரத்துக்கான வாய்ப்பு கூட இருக்குது. அதனால் நம்ம சிம்பிளே வச்சு ஒரு 5 நிமிஷம் கரெக்டாக பார்த்து நம்ம எடுத்துடலாம். எல்லாத்தையுமே திருப்பி போட்டுடலாம். இன்னொரு சைடும் இதே மாதிரி டோஸ்ட் ஆகட்டும். வேணும்னா நம்ம இந்த டோஸ்ட் மேலே நம்ம பட்டர் கூட ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் எண்ணெய்க்கு பதில். நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். வேணும்னா கொஞ்சமாக எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும், இது நல்லாவே டோஸ்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆச்சு, நம்ம எடுத்துடலாம். நம்ம பிரெட் பாக்கெட்ஸ் 2 சைடும் நல்லா கிறிஸ்பியாக டோஸ்ட் ஆகிடுச்சு. இந்த கிறிஸ்பியான பிரெட் பாக்கெட்ஸை நம்ம சாஸ் வச்சு கூட சர்வ் பண்ணலாம், அப்படி இல்லைனா வெறுமா கூட சாப்பிடலாம். இது ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்குக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். உள்ளார நல்ல ஜூஸியாக வெஜிடபிள்ஸ் இருக்கும், வெளியில் கிறிஸ்பியான அந்த பிரெட்டு சூப்பராக இருக்கும். இதை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.